ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பார்ட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதிர்பார்த்து பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் டே சிக்ஸ்டி இப்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து மார்னிங் டாஸ்க்குன்னு ஒன்று பிக் பாஸ் வந்து சோமுக்கு கொடுக்குறாரு ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சோம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சனம் சனம் வராங்க அப்போ சன்னமுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கப்போ சோம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டாருங்க என்னன்னாக்கா வந்து சண்ணம் வந்து எல்லாேருக்கும் மசாஜ் பண்ணி கொடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் நிறைய ஹவுஸ்மேட்ஸும் சொல்லியிருக்காங்க ஏன் சன்னம் கூட இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க நிறைய வாட்டி ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் அதாவது சன்னம் வந்து மசாஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸோ அதே தான் சோம் இன்றைக்கி சொன்னார் ஆனால் அது அவர் விளாட்டாக தான் சொன்னார் ஆனால் சன்னம் அதை ரொம்ப சீரியஸாக ஆக்கி ரொம்ப பெருசாகி ஏன் நீங்கள் அப்படி என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் ஆக்கி விட்டாங்க நான் என்ன எல்லாேருக்கும் மசாஜ் பண்ணால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சனம் கேட்டு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஆக்கிட்டாங்க அதில் உடனே சோம் வந்து இல்லைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ச சாரி அப்படின்னு சோறு சோம் வந்து மனுவி கேட்டார் ஸோ சனம் வந்து ஒரு விஷயத்த எப்போ சீரியஸாக எடுத்துப்பாங்க எப்போ விளையாட்டை எடுத்துப்பாங்கன்னு சொல்லவே முடியல அவங்க இன்னமும் ஒரு புரியாத புத்திராக தான் இருக்காங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே வந்து பயந்து பயந்து ஜாக்கிரதையாக தான் பேசணும் போல ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸில் அர்ச்சனா வராங்க அர்ச்சனா வந்தோன்னே அர்ச்சனா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மாதிரி கராராக தான் பேசுன தான் தெரிஞ்சிச்சு ஸோ அதை அனுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அர்ச்சனா வந்து பாசி குமார் அப்படின்னு ஸோ கேப்ரியல் எப்படி சொன்னோன்னா அர்ச்சனாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கூட டார்ஸ் நடந்துக்கிட்டு இருக்க போய் வந்து கேப்ரலா வந்து அர்ச்சனாகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் அர்ச்சனா வந்து மன்னிக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க டாஸ் பிடிச்சி போயிட்டாங்க கிச்சனில் இருக்காங்க அப்போ வந்து அப்போ கூட அவங்க இன்னும் கோவமாக தான் இருந்தாங்க ரியோ இனிஷாலாம் என்னமோ கேட்டாங்க அவங்கள்ட்ட கூட வந்து ரொம்ப கராராக இருக்கும் மூஞ்சி லட்சம் மாதிரி பதிலாக சொன்னாங்க அதோட அர்ச்சனா சொல்கிறாங்க கேப்ரலா வந்து என்னை பாஷின்னு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் என்ன கொடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது கேபிர்லாம் ஒரு விளையாட்டாக சொன்ன விஷயத்த அதுக்கப்புறம் கேபிளால் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க சின்ன வயசு தான் கேபிள்லாக்கு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அவங்க ஒரு அவங்களோட மாதிரி நினச்சி சரி பரவாயில்லன்னு சொல்லி மன்னிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க சாரி அவங்களுக்கு ச கேபிளாக்கு சரி சமமாக சண்டை போடுறாங்களா இவங்க எனக்கு சொல்கிறது அதுவும் இல்லாமல் எல்லாேருக்கும் அன்பு கொடுக்குற ஆச்சுனா என் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டு வீடு ஃபுல்லாக நான் அன்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேபிரலாக இப்படி மன்னிப்பு கேட்குறப்ப இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க ஸோ இது முடிது அதுக்கப்புறம் வந்து அந்த கால் சென்டர் தான் திருப்பி வருது அப்போ வந்து ரம்யா உள்ளே இருக்காங்க சிவானி வந்து கால் பண்ணுறாங்க வெளியேருந்து ஸோ இந்த டைம் வந்து சிவானி ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நாமினேட் பண்ணணுன்னா யார் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து இந்த அம்மா ரம்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்ஜித்தையும் ஆரியும் சொல்லிட்டாங்க ஸோ ஆரியை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க ஸோ நல்லா கிளியராக தெரியுதுங்க ரம்யாவுக்கு ஆரியை கண்டாலே பிடிக்கல என்ன என்னென்னு ஆரி இவங்களை என்ன பண்ணாருன்னே தெரியல இவங்க அந்த அளவுக்கு ஆரியை வெறுக்கிறாங்கங்க ஸோ அதுக்கப்புறம் ஷிவானி கேட்குறாங்க யார் டாப் ஃபைனல் ஃபைவ் கண்ட்ரஸ்டனாக வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வருவேன் ரம்யா அவங்க பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க சிவானி அப்புறம் பாலாஜி சோம்ரியோ ஸோ இவங்க அஞ்சு பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க ரம்யா ஆனால் ரம்யா எப்படி சொன்னாலும் ஆனால் இப்போ இருக்க நிலைமை படித்து பார்த்தா ரம்யா வந்து ரொம்ப ஓட்டிங்கில் ரொம்ப பின்னாடி இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் கடைசி அவங்க கடைசியாக எப்படின்னா அந்த கமல் சார் வந்து இவங்களை பார்க்க பூ அந்த செடியெலாம் நல்லா வளர்க்குறாங்க நான் அதான் ரம்யாவுக்கு கடை கடைசியாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான எபிசோட் அது இல்லை அதுக்கு அடுத்த எபிசோடில் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் வருது ஸோ ரம்யா சேர்த்து வச்ச அத்தனை நல்ல பெரியமே வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக கெடுத்துட்டே வந்துட்டாங்க ஸோ இப்போ ரொம்ப மோசமான நிலைமை இருக்காங்க அதுதான் உண்மை ஸோ இது இது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ரம்யா வந்து ஷிவனிகிட்ட வந்து நல்லா டெக்னிக்கலாக சிவானியை லாக் பண்ணாங்க என்னன்னாக்கா வந்து ரம்யா கேட்டாங்க சிவானி உங்களுக்கு மக்களை போய் பார்த்துட்டு வரல வந்து பயம் இல்லைல்ல அப்புறம் வந்து ஏன் நாமினேட் ஆகிறதுக்கு நாமினேட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணிட்டாங்க சிவானியை ஸோ சிவானி இதுக்கு வந்து என்ன சொல்கிறது இல்லை எனக்கு மக்கள்கிட்ட கிட்ட போய் பயம் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமாம் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ சிவானி அந்த மாதிரி தான் ஒத்துக்கிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ஸோ சிவானி நாமினேட் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அப்படி வந்து சிவானி வந்து அஞ்சு ஸ்டார் யார் ரம்யாக்கு கொடுத்தாங்க ஸோ இது முடியுதுக்காக அதுக்கப்புறம் வந்து அனிதா வந்து அனிதா வெளியே இருந்தாங்க ரியோ இருந்தார் ஸோ ரியோவுக்கு வந்து அனிதா கால் பண்ணாங்க இந்த விஷயத்தில் அனிதா வந்து கேட்ட கேள்வி அனைத்துமே வந்து ஃபுல்லாக ரியோவை வந்து டார்கெட் பண்ணி தான் ரியோவுக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே கே எல்லா கேள்வியுமே கேட்டாங்க ஸோ இப்போ அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா ரியோ வந்து ரொம்ப நடிக்கிறாரு தன்னை வந்து எப்படி ஒரு ஹீரோவாக உள்ளே வந்தாரோ அதே மாதிரி ஹீரோவாகவே இருந்துட்டு ஹீரோவாகவே வெளியே போகணுன்னு ஆசைப்படுறாரு இப்படி இருக்கிற விஷயத்தில் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்கங்க ஏன்னா அனிதாக்கு இன்னும் அந்த கோவம் போல ஏன்னா ஒரு டைம் ஞாபகம் இருக்காங்க அதாவது அனிதா வந்து ரியோ வந்து பேசணும்னு சொல்லுவாங்க அப்போ ரியோ வந்து நான் பிரேக்ஃபேஸ் முடிச்சு பேசுகிறேன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ போய் பேசவே மாட்டார் ஸோ அந்த கோவத்தை இன்னும் மனசிலே இருக்காங்க போல இருக்குது ஸோ தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்ட மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு சம்பவத்திலருந்து தான் அனிதாவும் ரியோவை வந்து முன்ன மாதிரி பேசிக்கிறதே இல்லை ஸோ அதாங்க ஸோ அனிதா இந்த விஷயத்த மனசை வச்சுக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்டு ரியோவை வந்து கோவப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரியோ ரொம்ப பொறுமையாக வந்து எல்லாேருக்கும் எல்லா கொஷனுக்கும் பதில் சொல்லி கடைசி என்னாச்சுன்னா வந்து அனிதாவே சரி நான் தோற்றுத்தேன் அப்படி ஒத்துக்கிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ஸோ அனிதா நோமினேட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரியோவுக்கு வந்து ஃபோர் ஸ்டார் கொடுத்தாங்க அம்மா ஸோ என்னாச்சுன்னா அனிதா பேசி முடிச்சோடனே ரியோ ஃபோனை வச்சுட்டு எப்போ முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு மாதிரி பெருமச்சு விட்டார் அதோட பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னோட கேட்டாங்க என்னடா என்னாச்சு என்ன இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ஸோ ரியோனால் தாங்க முடியல போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் ஃபோனை வைக்காமல் இருந்தே ஜெயிச்சிருக்காரு ஸோ இந்த இடத்துல ரியோ வந்து நல்லாவே பதில் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இது முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நிஷாக்கு வந்து ரமேஷ் கால் பண்ணுறாரு ஸோ ரமேஷ் வந்து பூண்டிக்கல் கேட்டாருங்க நிஷா கேட்டால் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஆஜித் ஒரு எவிக்ஷன் கார்டு ஒன்று ஜெயிப்பார் தெரியுமாங்க ஆரம்பத்தில் அது வச்சு அவர் வந்து எலிமெண்ட் ஆகாமல் இது தப்பிச்சு இன்னும் வீட்டில் இருக்கா இல்லைன்னா எப்போயும் அவர் பொட்டியை கட்டிட்டு வீடு போயிருக்கணும் ஸோ அதனால தான் தப்பிச்சார் ஸோ அந்த டா அந்த இது அந்த கார்டை அவர் வச்சுருந்தப்போ ஒரு வாட்டி வந்து ஆரி ரமேஷ்லாம் வந்து அந்த கார்டை எடுத்து வச்சு இருப்பாங்க அப்போ நிஷா வந்து அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஆஜித்தையே கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த விஷயத்தை பற்றி கேட்டார் ரமேஷ் அப்புறம் ரெண்டாவது அந்த டோப்பல் கார்டு டாப்பிள் கார்டு எப்படி இந்த அவங்கள்ட்ட இருந்த கார்டு அனிதா கொடுத்தாங்களே அனிதா கொடுத்தனால தான் நிஷா இவங்க சம்யுக்த வழியானாங்க ஸோ அந்த தோப்பல் கார்டு பற்றி கேட்டார் அப்புறம் வந்து இது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்களா இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டார் ஸோ இதாங்க ரமேஷ் ரமேஷ் கேட்டது ஸோ இந்த கேள்விக்கெலாம் வந்து நிஷா வந்து ஓரளவுக்கு நல்லாவே பதில் சொன்னாங்க தான் எனக்கு தோணுச்சு ஸோ நிஷா எல்லாம் பதில் சொல்லிட்டு நிஷா என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் கேரியர்லேயும் தோக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஃபோன் கால்லேயும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுருக்காங்க ஸோ நீஷா வந்து ரமேஷை சேவ் பண்ணிடுறாங்க ஸோ ரமேஷ் சேவ்டு அதுக்கப்புறம் ரமேஷ் வந்து ஃபோர் ஸ்டார் வந்து நிஷா கொடுக்குறாரு ஸோ இதோடு இந்த கால் சென்டர் டாஸ் முடிஞ்சிருச்சுங்க ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு ஸோ இந்த டாஸில் வந்து ஒன்று ரெண்டு பதிமூணு வரைக்கும் நீங்கள் வந்து வருஷப்படுத்துங்க யார் ஒன்றாவது இடம் ஒன்றா இடம் ரெண்டாவது ஸோ பதிமூணு வரைக்கும் வருஷம் வருஷப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு ஸோ இதுக்கு வந்து சில எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஆரி சொல்கிறார் யார் ரொம்ப நேரம் பேசுனாங்களோ அவங்கள பெஸ்ட்டாக இருக்கா வைக்கிறா அப்படின்ட்டு அவர் ரம்யா சொன்னாங்க யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்களோ அவங்கள ஸோ உதாரணத்துக்கு சோம் கேபுலலாம் ஒரு மாதிரி வேற ட்ராக்ல போனாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை ஸோ அதை சொன்னாங்க ரம்யா ஸோ இப்படி எல்லாரும் ஒன்றா சொல்றாங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் சனம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கங்க அதோட ரமேஷ் வந்து சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சனவ சொல்ல உடனே சனமுக்கு சரியான கோவம் வந்துருச்சு ஸோ சனமு கோவம் நான் ஏங்க என்ன மட்டும் பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சனம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சன்ன இப்படி கற்றுனோட உடனே எபிசோட் முடிச்சுட்டாங்க அதோட எனக்கு என்னங்க ஃபுல்லாக போடாமல் இப்படி முடிச்சாங்க அப்படின்னு ஆகிட்டேன் ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு ஸோ இதாங்க நீங்கள் நடந்துச்சு ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சந்திப்போம் சந்திப்பாகவும் உங்கள் பப்ஜி பார்ட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்